ரெண்டு தசம் அஞ்சு தர என்ன வரும் பத்தின் சாய நாலு. இது வந்து இதற்குரிய என்ன விகாரம். இப்ப கவுசல என்னன்னு சொல்றேன் ரைட். எட்டாவது கேள்விக்கு முதலாவது என்ன தேவை என்ன மின்குளமா. மின்பாயம் என்றது சை, சை என்றது ஏ குரஸ் இ வடிவா விளங்கிக் கொள்ளணும். ஏமியும் ஒன்று கொண்டு செங்குத்தா இருக்கணும் மின்பாயம் என்றா. சரி, அப்ப மின்பாயத்தின சமன்பாடு என்றால் பரப்பளவு தர மின்புலச்சரிவு. இ என்றா மின்புலச்சரிவு, எல்லாரும் குறிச்சு வை. அப்ப சை என்றது குரஸ் பெருக்கம். ஏன்னா மின்குளமும் ஒரு கருதுற பரப்பளவு, இது பரப்பளவு நான் கருதுறேன்னா இந்த கருதுற பரப்பளவும் அதனூடாக செல்கின்ற மின்குல கூடுகளும் ஒன்று கொண்டு என்னவா இருக்க வேண்டும் செங்குத்தாக இருக்க வேண்டும். சரியான ஒன்று கொண்டு செங்குத்தாக இருக்க வேண்டும். கௌஸ் தேற்றம் என்ன சை சமணி தான் முதலாவது கேள்வியே தியரி. முதலாவது கேள்வி ஒரு தியரி கேள்வி. சரியான ஒரு மூடிய பரப்பினூடாக இருந்து வெளியில வார மின்பாயம், அந்த மூடிய பரப்புக்குள்ள இருக்கிற ஏற்றத்தினுடைய ஒன்றின் கீழ் எப்சைலன் நோட் மடங்கு, அதத்தான் என்ன சொல்றது மின்பாயம் என்று சொல்ற யாரு கௌஸ்லோ. அப்ப கௌச அழுத்த மேற்பரப்புண்டா, இப்படி ஒரு சம அழுத்த மேற்பரப்பு இருக்கண்டா நீரை, இது ஒரு சம அழுத்த மேற்பரப்பு. அது சம அழுத்தம் என்ன என்ன அந்த மேற்பரப்பு ஃபுல்லாய் அழுத்தங்கள் என்னவாக இருக்க வேண்டும் சமனாக இருக்க வேண்டும். சம அழுத்த மேற்பரப்பு இருக்குமா இருந்தா வடிவா சொல்ற கீழ் இந்த சம அழுத்த மேற்பரப்புக்கு மின்விசை கோடுகள், மின்விசை கோடுகள் செங்குத்தாக இருக்கும். சம அழுத்த மேற்பரப்புக்கு மின்விசை கோடுகள் செங்குத்தாக இருக்கும் சொன்னவர். அவர் ஒரு கற்பனையா கருதுற பரப்பு தான் இந்த பரப்பு விளங்குதா. உருளைக்கு அதை வச்சு ஆர் ஆரையும் எல் உயரமும் உடைய உருளையான ஒரு கவுச பரப்பு என்ன, இது வந்து கவுசின் சர்பஸ், கோசின் பரப்பளவு ஜிஎஸ் கவுஸ் சர்பஸ் விளங்குதா. மலைபரப்பு உருளைன்னு சொன்னா இதான் அந்த உருளை கம்பி வடிவா கவனி, இதை சுத்தித்தான் ஈட்டங்கள் இருக்க போகுது விளங்குதா, இதை சுத்தித்தான் ஈட்டங்கள் இருக்க போகுது. அவ மின்குலச்சரிவு இதான் உனக்கு கேள்வி. அங்கால லண்டா எல்லின் கீழ் என்ன வரும் எப்சைலன் நோட், லண்டா எல்லின் கீழ் எப்சைலன் நோட் வடிவா விளங்கி கொடுங்க. இந்த எல்லும் இந்த எல்லும் வெட்டுப்படு சரியானே ரைட். ஈ தான் கேள்வி. அப்ப ஈ கேள்வி என்ன, ஈ சமன் ஈ சமன் லண்டா கீழே சரியான லண்டா கீழே என்ன வரும் என்றால் டூ பை ஆர் கீழே வரும். சோ டூ பை எப்சைலன் நாட் அங்கால என்ன வரும் ஆர். இதைத்தான் கௌசின் தேற்றப்படி இப்படி நிறுவ சொன்னவன்.